இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனுமோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சுவாதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரித்தீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விஸ்வா கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தொடங்குவதற்கு முன்னாடி எம்ஏஎம் டிவி தலைமை ஒளிப்பதிவாளர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று மாலை 7:30 உடல் நலக்குறைவினால் காலமானார். அவரது ஆன்மா சாந்தி அடைய ஒரு ராஜ்கபூர். இப்படி 6 இயக்குநர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க, மற்றும் பவர் ஸ்டார் தொடங்கி 30 மேற்பட்ட காமெடி 500 நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. கே கே படத்தின் கதை தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய இயக்குனர் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த நடிகர் திரு அனுமோகன் எளிமையான நடிப்பாலும் யதார்த்தனமான வசனத்தாலும் பேசி அனைத்து ரசிகர்களையும் தன்னுள் கொண்டு வந்துள்ள அனுமோகன் அவர்களை இப்போது சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். மேடையில் வீற்றிருக்கும் ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்போ இவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இந்த படத்தில் 4500 பேர் நடிச்சிருக்காங்கன்னு. 4500 பேர் இருந்தால் நம்ம ஆட்சியே அமைச்சிருக்கலாம், பெரிய விஷயமா இருக்குது. 4500 பேரும் போது எனக்கே தெரியும் அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ரசாக் அவர்கள் வந்து ஒரு இணை இயக்குநராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த காலத்துல எனக்கு தெரியும். இதில் என்ன அப்படின்னா, ஒரு இயக்குனர் வந்து இன்னொரு இயக்குனரை வச்சு நடிக்க வச்சான்னு வைங்களேன், நிறைய குழம்பிடுவாங்க. இப்போ நான் ஒரு படத்தில் போய் நடிக்கிறேன்னு வைங்களேன், எனக்கு தேவைன்னு தான் அந்த டைரக்டர் சொல்லிடுவேன், அவரை போட்டு குழப்பறது. இப்போ ரசாக பொறுத்த வரைக்கும் 6 டைரக்டர் தான். அவர் எப்படி மெயின்டைன் பண்ணாரோ பாவம், ரொம்ப சிரமப்பட்டிருப்பார்னு நினைக்கிறேன். பட் அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது. இப்போ பாக்யராஜ் சார் ஆகட்டும், ஆர் வி உதயகுமார் சார் ஆகட்டும், சுந்தரா சார் ஆகட்டும், ராஜ் கபூர் ஆகட்டும், யார் அந்த சீனில் யார் அவங்க என்ன சொன்னாலும் ஒரு தடவை கேட்டுக்கிறார். அதில் பெட்டர்மெண்ட் கிடச்சிதுன்னா அவர் யூஸ் பண்ணிக்கிறார். அதான் பல திறமைகளை ஒன்றா சேர்த்து வேலை வாங்குகிற திறமை ரசாக் அவர்களுக்கு. இந்த படம் நிச்சயமாக வெற்றியடையும். காரணம், இப்போ பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து வெற்றியடையிறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ வீட்டில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு 10 பேரை விருந்து கூப்பிடுவோம், உடனே வீட்டில் பயங்கரமாக சமைப்பாங்க, அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் எல்லாம் சமைச்சு ரெடி பண்ணி கடைசியில் சாப்பிட்டு பார்த்தா ஒன்றும் உப்பு அதிகமாக இருக்கும், இல்லைன்னா காரம் குறைவாக இருக்கும். ஆனால் அதே வந்து திடீர்னு ஒரு 5 பேர் விருந்துக்கு வந்தாங்கன்னு வைங்க, திடீர்னு விஜயம், இப்போ அவங்களுக்காக சமைப்போம், அது பார்த்திங்கன்னா சூப்பராக அமைஞ்சிடும். இது எதுக்கு சொன்னானே, அந்த விருந்தை பற்றி, எதிர்பார்த்து வர்ற படங்களை விட எதிர்பாராமல் வரும் இந்த கிளம்பிட்டாங்கய்யா கிளம்பிட்டாங்கன்ற படம் நிச்சயமாக வந்து விருந்து இது சூப்பராக வரும். அப்புறம் கொங்கு தமிழ், நீங்கள் சொல்ல வேண்டியதுனா கொங்கு தமிழ்னாவே லொல்லும்பாங்க, சிறுவாணி லொல்லுன்னு தான் சொல்லுவாங்க. பாக்யராஜ் சார், ஆர் வி உதயமார், நான், ஆர் சுந்தரராஜன், இப்போ எல்லாமே கொங்கு நாட்டுக்காரங்க தான். நாங்கள்லாம் ஒரு குரூப்பாக ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு குரூப்பாக ஒரு படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ரசாக் அவர்கள் இப்போ வச்சுக்கிற டைட்டில் கிளம்பிட்டாங்க ஐயா கிளம்பிட்டாங்க, இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு இவர் 2வதாக ஜெயிச்சிட்டாங்க ஐயா ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற தலைப்பில் நிச்சயமாக ஒரு படம் எடுப்பார், அதில் நாங்கள்லாம் நடிக்கணும். வாழ்த்துக்கள், நன்றி. தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிளம்பிட்டாங்க ஐயா கிளம்பிட்டாங்க இந்த மூவியில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பாக்யராஜ் சாரோட நான் சேர்ந்து நடிக்கல ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. சார் வந்து லிவிங் லெஜெண்ட், அவரோட ஒரு சின்ன ஒரு இந்த மூவியில் இருக்கேன்ற சந்தோஷம் இருக்கே தவிர்த்து அவரோட நடிக்கலைன்ற மிகப்பெரிய வருத்தம் வந்து என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. சாரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். எழுத்தாளர், திரைக்கதை வசனகர்த்தா, மக்கள் திலகம் அவர்களுடைய மிகப்பெரிய சன் கூட சொல்லலாம்ல சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, அதுவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஸோ நீங்க கண்டிப்பா அரசியலுக்கு வரணும் சார், நானும் உங்க கூட ஒரு பாட்டா இருப்பேன்னு நினைக்கிறேன் சார். ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சாரோட ஒர்க் பண்ணது அனுமோகன் சாரோட தான் எனக்கு காம்பினேஷன் வந்திருந்தது. மற்ற பவர் ஸ்டாரோடையும் நான் சேர்ந்து நடிக்கல, அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ரசாக் சார் பற்றி சொல்லியே ஆகணும்,
அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. நிறைய ஷோஸ் மூவிஸ் இப்போ எல்லாமே நிறைய பண்ணிட்டு இருக்கேன் பிகாஸ் ரசாக் சாரோடலாம் நினைக்கிறேன். இப்போ நிறைய படங்கள் எனக்கு வந்துகிட்டே இருக்கு, இன்னும் நிறைய படங்கள்ல என்னை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சமூக சேவை பிளஸ் கலாச்சார பாதுகாப்பு சங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த மேடையில நான் சொல்றதுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். சமூக சேவையா ஒரு சில விஷயங்கள் முன்னெடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்களோ எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பாக தேவை. கேகே ஃபிலிமில் வந்து கேகே மூவியில் வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்றதுக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த மூவியில் ஹீரோயின் பார்ட் தான் பண்ணியிருக்கோம், டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ரசக் சார் ஃபார் காஸ்டிங் மீ இன் திஸ் பிக் காஸ்டிங் மூவி. எல்லா பெரிய டைரக்டர்ஸ் இருக்கிற ஒரு மூவி இது. அண்ட் மோர் ஓவர் பாக்யராஜ் சார் தான் இதில் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, அவங்க கூட எது சீனுமே எனக்கு இல்லை. ஸோ ஐ ஷேர்ட் மை ஸ்க்ரீன் வித் மன்சூர் அலிகான் சார், இட் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வித் ரதீஷ் டூ, ரதீஷ் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி ரதீஷ் ஒரு ஒரு ஸ்பான்டேனியஸ் ஆக்டர். என்ன சீன் கொடுத்தாலும் சார் இப்படி போதுமா சார் அப்படி போதுமா, ஸோ அந்த எனர்ஜி தான் எனக்கு ஒரு அந்த அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. நம்ம ஷூட் பண்ணும்போது நெக்ஸ்ட் சீன் சார் நெக்ஸ்ட் சீன் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு ரதீஷ். ஸோ அந்த ரதீஷ் சொன்ன மாதிரி ரதீஷுக்கு யாரோ டிப்ஸ் கொடுத்தோம், ஆனால் எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் ரதீஷ் கொடுத்தோம், ஹெல்ப் பண்ணிட்டோம். அண்ட் மோர் ஓவர் டைரக்டர் சார், ஹி இஸ் அ வெரி காமெடி பர்சன். என்ன சீன் சொன்னாலும் ஏதாவது ஒரு காமெடி சுச்சுவேஷன் கலந்து தான் சொல்லுவோம். ஸோ வாஸ் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்ட் இன் ஹிஸ் வேர்ட்ஸ், லைக் இந்த சீனாக இவங்க சொல்கிறாங்க, இதை சும்மா காமெடி சீனாக சொல்கிறாங்க, ஏதோ போட்டு சும்மா சும்மா குழப்பறோம். பட் அபவுட் தி சீன்ஸ் ஹி வாஸ் கம்ப்ளீட்லி கிளியர், சிம்பிளி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் மோர் ஓவர் தி லொக்கேஷன் வைஸ் இட் வாஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். கொல்லிமலை நைட்டு பூரா தான் நமக்கு ஷூட் போச்சு, அண்ட் டே ஃபுல்லாக அழகாக தூங்கிட்டு நைட் ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டோம். அண்ட் நத்திங் எல்ஸ், ஏதாவது மிஸ் பண்ணிட்டுனா மன்னிச்சிடுங்கோ. அண்ட் நத்திங் எல்ஸ், எல்லாருமே மூவி போய் பாருங்கோ, திஸ் அ வெரி காமெடி என்டர்டைன்மெண்ட் த்ரில்லர். ஸோ நியர்பை ரிலீஸ் ஆக போகுது, ப்ளீஸ் உங்களோட ப்ரேயர்ஸும் சப்போர்ட்ஸும் எல்லாம் தேவை. தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் என்னுடைய நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய இனிய நண்பர்களுக்கும் மற்றும் என்னுடைய இரத்தத்தில் இரத்தமான ரசிகர்களுக்கும் இந்த விழான்னு சொல்கிறதா இல்லை ப்ரெஸ் மீட்டிங் சொல்கிறதா தெரியல, என்னை வரவழைச்ச என்னுடைய இனிய நண்பர் சகோதரர் டைரக்டர் ரிசாக்கு ரொம்ப நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். அவர் திடீர்னு எனக்கு ஃபோன் போட்டு, ஆனால் இந்த மாதிரி ஷூட்டிங் இருக்குது, சேலத்துக்கு வந்திருக்கேன்னாரு. என்ன படம் தம்பி, நீ வாங்க நான் வந்து பாருங்கண்ணாரு. சரின்னு ஒரு பேச்சை நம்பி நான் வந்துட்டேன். பார்த்தா ஒரே போலீஸாக இருக்கு, என்ன அவர் அரெஸ்ட் பண்ணுற கூட்டு வந்துட்டாரோ. அப்போ நான் கூட உட்காந்து கேட்டேன், தம்பி இது டூப்ளிகேட்டாக ஒரிஜினலானு, எதாக இருந்தால் நாங்கள் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இதையும் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு உள்ளே பூந்துட்டேன். அப்புறம் உடனே ரூம் போனார், ட்ரெஸ் மாற்றுக்கண்ணாரு. சரின்னு பார்த்தா இவங்க எனக்கு என்ன கேரக்டர் தம்பி, அப்புறம் போலீஸாக இருக்கே எப்படி இங்கேயும் அரெஸ்ட் பண்ணுறோமா ஐயா அப்படின்னா, ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணே, நீங்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறோமா அப்படிலாம் என்ன கேரக்டர்னு, நீங்கள் சிஎம்மா பண்ணுங்கள் நிறைய. எனக்கு ஒரு நிமிஷம் யோசித்தேன், சரி நிஜத்தில் நடக்குதோ இல்லையா, சரி சினிமாலையா சாய்ச்சிருவோம் சரின்னு சொல்லி அந்த கேரக்டர் பண்ணேன். ஒன்றுமில்ல, சேலமே அல்லோல போட்டுருச்சு, எத்தனை காரு எத்தனை போலீஸு. நான் கேட்டேன், என்ன தம்பி இவ்வளோ காரு, ஆனால் சிஎம்னு அப்படி தானே வரணும்னாரு. அப்படியே அதுமாரி சரி தம்பின்னு சொல்லி அப்படியே சாட்டைட்டில் அப்படியே ஏற்றிட்டு அப்படியே சிஎம் கிட்டப்பிலே அப்படியே வந்தேன். பயங்கரமாக எடுத்தார், ஆனால் உண்மையிலே அவரை ரொம்ப பாராட்டுறேன். நான் ப்ரொடியூசர் அவ்வளோ செலவழிச்சு டைரக்டர் வந்து நான் தான் சிஎம்மாக நடிக்கணும்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ரெண்டு நாள் வந்து உண்மையிலே நான் உண்மையாக சிஎம்ஏ ஆகிட்டேன். எல்லா மந்திரியும் வர வச்சு தடா அப்படான்னு பேசி திட்டு, பிரைம் மினிஸ்டர் பேசி எட்டையும் அப்பா அதெல்லாம் கனவா நினவான்னு அப்புறம் மாரி பார்த்தா அது உண்மையிலேயே கனவு தான் தெரிஞ்சுது. அந்தளவுக்கு என்னை வந்து என்னுடைய தம்பி வந்து இப்படி ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பி. இனி அடுத்த ஜென்மத்தில் இருக்கோ இல்லையா, சரி இனி அப்போ கட்சி ஆரம்பித்தா கூட சீம்லாம் வர முடியாது, இருந்தாலும் இந்த கெட்டப்போ வந்து எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ஹாப்பி. அதுக்கும் மேலாக என்னுடைய சகோதரன் சொல்கிறதா இல்லை சீனியர் சொல்கிறதா, அவருக்கு நான் வந்து இந்த படத்தில் ஒரு சீம் வந்து அவருக்கு நான் போஸ்டிங் போடுறேன், இந்த இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி திரு பாக்யராஜ் சாரும் நானும் நண்பராக நடிக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா அவர் இவ்வளோ பெரிய ஒரு சீனியர், அவர் கூட நான் நடிக்கிறது ரொம்ப கடவுளுடைய கிஃப்ட்டு தான் சொல்லலாம்.
அந்த மாதிரி வித்தியாசம், பல திருப்பங்கள், அந்த மாதிரியான ஒரு கதையம்சம் கொண்டு இந்த படத்தை நான் நடிச்சிருக்கேன்னு ரொம்ப ஹாப்பி. மற்றும் ஆர்.வி. உதயகுமார் சாருக்கு கண்டிப்பாக அடுத்தது இல்லை நான் ஒரு படம் வாய்ப்பு தரப்போகிறேன், அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இது வந்து நான் லத்திகா படத்துக்கு கொடுக்க வேண்டியது, அது ஏதோ தள்ளி போச்சு. கண்டிப்பாக இந்த படம் அவரால் ஓடும், ஏற்கனவே படத்தை நான் ஓட வச்சேன், இப்போ அவரால் இந்த படம் ஓடும். இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கும், ஏன்னா நான் சீமா நடிச்சாலும் ஜெயிச்சு தான் ஆகணும், அப்படி ஜெயிக்கலனா ஜெயிக்க வைக்கிறோம், சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. பொதுவாக விழா நாயகன் வேற ஒருத்தர் இருப்பாங்க, அவருக்கு தான் முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் மற்றவங்க பேர் சொல்லணும். இங்கே விழாநாயகனை விட சிஎம் ஒருத்தர் வந்துட்டார், அதனால் இப்போ அவரை சொல்கிறதா ரசாக்கு சொல்கிறதான்னு சொல்லி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துடுச்சு. பரவாயில்ல, அவர் ரொம்ப சந்தோஷமாக அவர் வந்து அந்த சிஎம்மாக நடிச்சிருந்தால் கூட அதை வந்து பரவாயில்ல, ஒரு சினிமாவில் இருந்தால் கூட நான் சிஎம்மாக நடிச்சிட்டேன் அப்படிங்கிறது அதுதான் அவர்கிட்ட. இல்லைன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து உச்சரித்த அந்த என் ரத்தத்தின் ரத்தமான அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு பாருங்க. ஸோ பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்களுக்கும் அப்புறம் இயக்குனர் ரசா மற்றும் கிளம்பிட்டாங்க ஐயா கிளம்பிட்டாங்க ஐயா படக்குழுவினர் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். முன்கூட்டியே சில தாட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரசாகை பொறுத்த வரைக்கும் இது இந்த கிளம்பிட்டாங்க ஐயா கிளம்பிட்டாங்க ஐயானா இந்த சீசனில் இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சே அவர் வச்சிருப்பார் பொழுதுக்கு. ஏன்னா எல்லோரும் அரசியல் நோக்கி ஒவ்வொருத்தராக கட்சி ஆரம்பிக்கிறேன் அரசியலுக்குள்ளே வர்றேன் வர்றேன்னு சொல்கிற நேரம் பார்த்து இது அவங்கள பார்த்து தான் சொல்கிற மாதிரி இருந்தது. கிளம்பிட்டாங்க ஐயா கிளம்பிட்டாங்க ஐயா அப்படிங்கிறது. அதில் ஒரு மாறுதல் என்னென்னா, நிறைய பேர் சினிமாலேருந்து அரசியலுக்கு வரலான்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து உதயகுமார் வந்து உல்டாவாக சொல்கிறார், இல்லை இல்லை எனக்கு போதும் அரசியல் வேண்டாம், நான் பழையபடி சினிமாக்கே வந்துடுறேன் அப்படிங்கிற லெவலில் ஏதாவது கசப்பான அனுபவமா என்னன்னு தெரியல. ஸோ அவர் சினிமாவில் ஜெயிச்சிருக்காரு, என்னதான் இருந்தாலும் ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது வந்து சினிமாவில் தான் கிடைக்கும். அவர் எனக்கு போய் நடிக்க போகும்போது உண்மையிலேயே இவங்கெல்லாம் இருக்கிறது எனக்கு தெரியல, வந்து என்ன நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் சரி நம்ம நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. அப்புறம் என்ன கேரக்டர் என்னென்ன, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சினிமாவில் வந்து நடிச்சுட்டு இப்போ தான் கதை நான் யாரையோ தேடிட்டே இருக்கிறேன் படத்தில் யாரையோ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அது யாரையானு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு கேப் ஆனதுனால அவங்க இருக்கிற சீனெல்லாம் காமெடி சீனாக இருந்தது, அதனால் அவங்க வில்லன் மாதிரி இல்லையே இவங்க நாலு பேர் வில்லன் மாதிரி இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது பண்ணால் அப்புறம் பார்த்தா இல்லை இல்லை இவங்க தான் காமெடியாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் வந்து தெரியாமல் போய் உள்ளே இறங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மெயின் இது என்னன்னு சொல்லி சொன்னாப்புல. அதில் சுந்தரராஜன் கூடையெல்லாம் வந்து இப்படி சொன்னார் எப்படி இருப்பீங்க அப்படின்ட்டு, சுந்தரராஜன் கூட நாடகம் போடும்போதே ரொம்ப காமெடியாக இருக்கும். ஊரில் நாடகம் போடும்போது ரிகல்சர் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம், சுந்தரராஜன் டைரக்ஷனாக. அப்போ நான் வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து இந்த சினிமானா பெல்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, இந்த சினிமாவுக்கு போடுறது கட்டடிச்சுட்டு அப்படின்னு, அதுலேயும் நாடகம்னா இன்னும். அதனால் நான் அவன் நாடகம் போடும்போது நான் போய் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துருப்பேன். அதில் நாடகம் நடக்கும்போது உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், கீழே ரெண்டு மூணு பேர் உட்காந்து ரிகல்சர் பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு அப்பா ரொம்ப உருக்கமாக வந்து பேசுவார், அந்த ஹீரோயின் வந்து கேட்பாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு அழுதுட்டு வந்து கேட்கும்போது உடனே அப்பா சொல்லுவார், அது ஏம்மா கேட்குறேன் அது ஒரு பெரிய கதம்மா அப்படிம்பாரு. இது எல்லாத்துலேயும் வர டைலாக்கு, அவர் அதை ஏம்மா கேட்குற அது ஒரு பெரிய கதமானு சொல்லணும்னு கீழே உட்காந்துருந்தவன் அந்த கதையை சொல்லுப்பா இதுக்கு அதாவது நல்லா இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு உடனே ரிகல்சரே போயிடுச்சு எல்லாருக்கும். என்னென்னா அவன் அப்படி கேட்ட உடனே அந்த மாதிரி சினிமா 40 வருஷத்துக்கு முன்னாலேயே அப்படித்தான் இருந்தது. கதைகள் அப்படிங்கும்போது சினிமாலேயே அதே மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, எப்போ எல்லாம் எழுதிட்டு போய் தான் அப்புறம் எடுக்கிறீங்களா இல்லை அங்கே போய் ஏதாவது எழுதி ஏதாவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரசாக் அவர்கள் வந்து படம் என்ன இருக்கோ இல்லையோ ஒரு பிரம்மாண்டத்தை அந்த ட்ரெய்லரில் வந்து பிரம்மாண்டத்தை கொண்டு வச்சுட்டார். அவர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே வந்து
இத்தனை பேர் நடித்தாங்களா, இவ்வளோ கிராண்டாக எடுத்திருக்காரு, இத்தனை ஆர்டிஸ்ட்டுகள் வச்சு எடுத்திருக்காருங்கும்போது அது ஒரு பெரிய சமாச்சாரம் தான். ஏன்னா அந்த முன்னால் சொல்லும்போது தொகுப்பாளினி அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இது வந்து த்ரில்லர், அப்புறம் ஹாரர், அப்புறம் அட்வென்ச்சர், காமெடி, இதெல்லாம் கலந்த ஒரு இது அப்படின்னா. இதுக்கு பணம் ரெடி பண்ணுறது உண்மையிலே த்ரில்லரான ஒரு சமாச்சாரம் தான். ஹாரராக இருந்திருக்கும் கண்டிப்பாக அவர் ஒவ்வொருத்திட்டையும் போய் ரெடி பண்ணி. அதுக்கப்புறம் அட்வென்ச்சருங்கிறது அது ஒரே இடத்துல வந்து இத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு வந்து வச்சுட்டு அங்கே ஷூட்டிங் பண்ணுறது, அது எங்களமார ஆட்கள் எல்லாம் வந்து அங்கே வச்சு ஷூட்டிங் பண்ணதுங்கிறது காமெடி தான், அது அட்வென்ச்சர் தான். அப்புறம் நாங்கள்லாம் நடித்தது உண்மையிலேயே காமெடியாக இருந்தது. பாருங்கள், இங்கே வந்து இதில் ஏதாவது ஒன்றுன்னு சொல்லி சொன்னோம்னா வெற்றி மட்டும் அவருக்கு சேரும், பாக்கி ஏதாவதுன்னா நான் உதயகுமார் நாங்கள்லாம் தான் காரணமாக இருப்போம். ஆமாம், ஆளாளுக்கு எதாவது சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி இல்லை, விளையாட்டுக்கு தமாஷா சொன்னால் கூட நிறைய பேர் சீரியஸாக அப்படி நினச்சிடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நடிக்கிறதுக்குன்னு போகும்போது டைரக்டராக இருந்தால் கூட கேட்டால் தான் சொல்லணும் அப்படிங்கிறத தான் வச்சுட்டு இருக்கோம் ஒழிய, கேட்காம வந்து போய் அவங்க, ஏன்னா அவங்க ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம போய் ஒன்று நம்மக்கிட்ட எதாவது கேட்டால் அபிப்பிராயம் சொல்லும் மொழி சொல்லுவோம் ஒழிய, தேவையில்லாமல் உள்ளே போய் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். சில நேரங்களில் சில தப்பு நடந்திருந்தால் கூட பேசாமல் கண்டு காணாமல் அப்படியே பேசாமல் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவர் ஒரு மைண்டில் ஒன்று வச்சுக்கிட்டு அவர் ஒரு ஃப்ளோவில் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ அது வந்து இவ்வளவு அப்போ பார்க்கும்போது எனக்கு சிம்பிளாக இதை எடுக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா எங்களுக்கு காட்டுக்குள்ளே அங்கே இங்கே ரூம்குள்ளே அப்படின்னு எடுக்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தார். பட் இப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு சிஎம்னா சிஎம் வர்ற மாதிரி அந்த ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அத்தனை கார்கள் அணிவகுத்து வச்சு அவர் பவர் ஸ்டார் சொல்கிறாரு, எனக்கு என்ன இவ்வளோ காரான, ஆமாம் சிஎம்ங்கும் போது இவ்வளோ கார் வராமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராண்டியரெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் போய் இது பண்ணியிருக்காங்க. மஞ்சூர் அடிக்கானெல்லாம் வித்தியாசமான ஒரு கெட்டப் வச்சு ஏதோ ஒரு விதத்தில் அட்ராக்ஷன் பண்ணி ஆளுகளை கொண்டு வர வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் இந்த காலத்தில் சினிமா வந்து எடுக்கிறது பிரச்சனை இல்லை, தேட்டர் கொண்டு வர்றது பிரச்சனை. ஸோ அனுமோகன் சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டாங்க ஐயாங்கிறது, இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து போஸ்ட் ஒட்டி தேட்டர் கொண்டு வந்துட்டாலே அது ஜெயிச்சிட்டாங்க ஐயா அப்படிங்கிற மாதிரிலாம். அதனால் படத்தில் வந்து எல்லோரும் புதுசாக நிறைய பேர் இனியா தங்கச்சின்னாங்க, அப்புறம் மனோ சன்னு அப்படின்னாங்க, எல்லாருமே வந்து அவர் கொஞ்சம் தேடி தேடி பிடிச்சி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ பெரிய பட்டாளம் இருக்குது, அதனால் காமெடி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த பேய் அதெல்லாம் இருந்தாலே அது ஒரு சீசன், அதனால் அதில் தப்பிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க, அதனால் படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் மற்ற படங்கள்னா நிறைய விமர்சனங்களோடு பேச ஆரம்பிச்சிருவேன். இந்த படத்தில் நானே நடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் தலைவர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்களோட நான் நடிச்சிருக்கிற படம், நான் வந்திருக்கிறேன், ஃபுல்லாக நடிக்கலை, சும்மா ஒரு சீன் வந்து அடி வாங்கிட்டு போகிற மாதிரி. நான் அடிபட்டாலும் மூதர கையில் குட்டுப்பட்டாலும் மூதர கையில் குட்டுப்பாடணுங்கிறேன். ஸோ அவர் நல்லா பட்டுன்னு உண்மையாகவே அடிச்சு விட்டார். அடித்த கடைசியில் நல்லா இருந்தது, சுகமாக இருந்தது. இந்த படத்தில் வந்து நான் தம்பி சொன்ன மாதிரி முதல்ல இவர் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன எடுக்கிறாருன்னே ஒன்றும் புரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. ஐயோ என்னடா தேவையில்லாமல் வந்து சிக்கலில் மாட்டோமோ அப்படின்ற அளவுக்கு, என்னப்பா எடுக்கிற என்ன என்ன அசின் என்ன இது இது எப்படி அதுக்கு சம்மந்தம் அது அண்ணே. அப்புறம் பார்த்தேன் நான் சுந்தரராஜன் சார் நினச்சோம்னா ஒரு ஆள் டோட்டலாகவே குழப்பி அவனை காலி பண்ணிவிடுவோம், அதனால் வேண்டானே கொஞ்சம் விட்டுருவோம் அந்த பையன், பண்ணட்டும் அவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமே அடிதடி போட்டுக்கிட்டு, நீ பெரியவனா நான் பெரியவனான் பெரிய சண்டை. இந்த படத்தில் நல்லா இருந்தது, ஏன்னா அந்த சண்டை அப்படியே படத்துலேயே வச்சுட்டார். அப்படியே அந்த டைலாக் நான் தான் பேசுவேன், நான் பேசினா நல்லா இருக்காதா, நீ பேசினா நல்லா இருக்காதும்பே, அப்போ நீ பேசினா அசிங்கமாக இருக்குமே பாரு. இதே மாதிரி மாற்றி மாற்றி ஃபுல் ஃபில்மு வந்து ஆக்சுவலாக நம்ம போஸ்டரில் முத்தெல்லாம் சிறுசாக தான் போட்டிருக்காங்க, படத்தில் ஃபுல்லாக இருக்கிறேன். தம்பி ஏனோ தெரில, இப்போ நம்ம சரி பரவாயில்ல இவருக்கெல்லாம் இது போதும்னு நினச்சி முடிவு பண்ணிட்டாரு. போதும்தான், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி எங்கள் தலைவர் மூணு நாள் தான் நடித்தார். ஆனால் படம் பூரா வர்ற மாதிரி காட்டிருக்காருன்னு பெரிய வித்தகாரனாக இருப்பார் போல் இருக்கு.
இப்படி ஒரு வித்தக்காரனை நான் பார்த்ததில்ல. ஏன்னா நம்மளை வச்சுட்டு 4500 பேர் நடிக்க வச்சுக்கிறேன்ட்டார். நாங்கள் 4 பேர் தான்டா நடித்தோம், மீதி ஆளுகளெல்லாம் எப்போ எடுத்தாருன்னு பார்த்தா படம் பார்க்கும்போது உண்மையிலுமே படத்தில் வர்ற எல்லாத்தையும் கணக்கு போட்டு சொல்லிட்டார். நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு, அது வந்து சந்தேகம் இல்லை. ஏன்னா அனுமோகன் சொன்னது மாதிரி ஒரு டைரக்டரை கரெக்ட் பண்ணி நடிக்க வச்சு அதை ஓடுறதே கஷ்டம். 5-6 பேர், 6-7 கருத்துக்கள். அதனால் எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கிட்டு அவருடைய கருத்தை மட்டுமே எடுத்து படம் பண்ணியிருக்காருன்னு. ஏன்னா நான் இந்த மேடையில் உட்காந்துருக்கிறவங்களும் நான் ஒருத்தந்தான் முழுசாக படம் பார்த்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல் படமும் பார்த்துட்டு நான் பயந்த மாதிரி இல்லை. மற்ற ரிலீஸ் ஆகும்போது மற்ற படங்களை எடுத்தவங்க எல்லாம் பயப்படுற மாதிரி தான் எடுத்திருக்காரு. அதனால் ஒரு மிரட்டலான ஒரு காமெடி படம். இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸான ஒரு என்னமோ நடக்க போகுதுற இந்த நாட்டில் அப்படின்ற மாதிரி இப்படியெல்லாம் பயந்துடாதீங்க. நானே பயந்துட்டேன் இதை பார்த்துட்டு. படம் வேறு லெவலில் இருக்குது, இது ட்ரெய்லர் வேறு லெவலில் இருக்குது. உண்மையை நான் சொல்லிட்டேன், ஒன்றும் இல்லை. 4, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு 4 பேர், அதாவது இளமை தாண்டிய இளைஞர்கள் 4 பேர், இளமை தாண்டிய இளைஞர்கள் 4 பேர் வெண்ணை வெட்டித்தனமாக எந்த வேலையும் இல்லாமல் வெட்டியாக சுற்றிட்டுருக்கிற வீணாக போன 4 பேராக மாறி, பொழப்புக்கு வேறு வழி இல்லாமல் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கும்போது எது பண்ணுறதுக்கு வழி இல்லைங்கும்போது ஒரு அசைன்மெண்ட் கிடைக்குது. அந்த அசைன்மெண்ட்டில் இவங்க ஏதோ 5000-10000 கிடைச்சா பொழப்பு ஓட்டிக்கலான்னு பார்த்தா பல லட்சங்கள் கோடிக்கணக்கில் காசு கிடைக்குது. இதை வச்சுட்டு அந்த இலக்கை அவங்க தொட்டாங்களா, அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை அவங்க நிறைவேற்றினாங்களா இல்லையான்றது தான் கதை. அதில் நம்மளை டார்ச்சர் பண்ணுற கேரக்டர்கள் தான். அதில் சிக்க வைக்கிறது வந்து அனுமோகனை, நம்மளை பின்னாடியே துரத்தி டார்ச்சர் பண்ணுறது தலைவர் பாக்கியராஜ் சார். பிரமாதமாக இருந்தது. அதை பார்க்கும்போது நம்ம எடுக்கும்போது என்னன்னு தெரியல நம்மளுக்கு. ஏன்னா பெரும்பாலும் நாங்கள் இணைஞ்சு ஒர்க் பண்ணலை. படம் பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஒவ்வொரு பாட்டுமே வந்து வேறு வேறு மாதிரி, ஏதாவது ஒரு நார்மலாக ஒரு படத்தில் ஒரு பாட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காது. ஒரு வித்தியாசமாக நாங்கள்லாம் டான்ஸ் ஆடிருக்கோம்னா பாருங்களே, அந்த கொடுமையெல்லாம் காட்டலை. நல்ல வேலை அது படத்தில் மட்டுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். நானும் ஆர் சுந்தரராஜனும் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும், ஒரு ஃபுல் பாட்டு. தயவு பண்ணி உங்களை திடப்படுத்திக்கிட்டு இதயத்தை நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக பண்ணிவிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு தயாராகுங்க. அந்த போராட்டத்தோட முடிவு நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்கவுங்க இப்போ போராட்டம் போருன்றாங்க. இப்போ எதை சொன்னாலும் பயமாக இருக்குது. அண்ணன் வேறு இப்போ பார்ட்டி ஆரம்பிக்கிறேன். நான் கூட முந்தா நேற்று ஃப்ரெண்ட்ஸுங்களோடு பேசிகிட்டு இருந்தேன். இன்னும் படமும் ஜாஸ்தி கிடையாது, படம் கட்சி ஆரம்பிக்கலாமான்ட்டு ஒரு பிளான் பண்ணலாமே, எவ்வளோ செலவாகுன்ட்டு ஒரு பட்ஜெட் போட்டோம். இப்போ படம் எடுக்கிறதுக்கு பட்ஜெட் போடுறதை விட இப்போ கட்சி தொடங்கிறதுக்கு பட்ஜெட் போட்டோமுன்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நிறைய பேர் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க. படம் எடுக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் அந்த சினிமா அரசியலெல்லாம் வேண்டான்னு பேசாமல் சினிமாவே கதின்னு சரணடைஞ்சிடலான்ட்டு வந்துட்டேன். இனிமேல் சினிமாவில் இதுவரையிலும் நம்ம என்ன செய்ய முடியலையோ அதை செய்கிறதுக்கு உண்டான போராட்டத்தில் ரஜாக் அவர்களோடு சேர்ந்து நம்மளும் இறங்கிறது தான் முடிவு பண்ணிட்டேன். இந்த படம் பார்த்த கடைசியில் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. இளைய தலைமுறையோடு நம்மளும் சேர்ந்து இனிமேல் நம்ம கண்டினியூஸாக படம் பண்ணணுன்ற ஒரு உத்வேகத்தை இந்த படம் எனக்கு கொடுத்துருக்கிறது. இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க வர்ற நீளம் படத்தில் எவ்வளவுன்னு சொல்ல முடியாது, பட் வர்ற இடம் எல்லாமே நம்ம உதாரணத்துக்கு மன்சூர் அலிகான் வந்து ஒரு மிரட்டலான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதாபாத்திரம். அதே மாதிரி பவர் ஸ்டார் வந்தாலும் வர்றார், ஒரு கலக்கு கலக்கிட்டு போயிடுறாரு. அவர் பார்த்துருப்பீங்க, வந்த அப்படியே கெட்டப் என்ன, ஏதோ பக்கத்துலேயே எது இருக்கோ இல்லையோ அரசியல் தலைவர்னா இப்போ எல்லாம் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் பொம்பளை வச்சுக்கிறாங்க. எல்லாம் கூடவே ஒரு தலைவிக பின்னிட்டார். அவர் நல்லா பண்ணுறாரு. அப்புறம் பாக்கியராஜ் சாருக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் ரொம்ப நாளாக வஞ்சம் தீக்கிறதுக்கு ஒரு டைம் எதிர்பார்த்து இந்த ஆர் சுந்தரராஜனையும் ஆர் வி உதயகுமாரையும் இவங்களை எல்லாத்தையும் போட்டு அவர் மனசுக்கு ரொம்ப திருப்தியுன்னு நினச்சினான். எனக்கு இவனுக்கு தொல்லை தாங்க முடியலடான்ட்டு ஃபீல் பண்ண ஃபீலிங்கு அங்கே தெரிஞ்சது அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது.
நல்ல அருமையான ஒரு டீம் அது. சா அண்ணனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நான் அவர் கூட ஒர்க் பண்ண போகிறதுன்னு நினச்சி, அதில் சுந்தரராஜனுக்கு இவர் இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது எப்படி பார்த்துக்குவாங்க, பேசும்போது எப்படி பேச, எனக்கெல்லாம் ஆசைனா என்ன, இவங்களை பற்றி நிறைய கதைகள் நான் கேட்டதுண்டு. ஆனால் ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு காட்சி படப்பிடிக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணோம். குறிப்பாக அந்த படத்தில் அந்த குழந்தை ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கு, நீங்கள் பார்க்கணும். அது இது எல்லாத்தையும் விட குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதுதான் உண்மை, உண்மையான விஷயம் அதுதான். அப்புறம் தயவு பண்ணி இந்த படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ரொம்ப திங்க் பண்ணி இது எப்படி எடுத்துருப்பாங்க அதெல்லாம் திங்க் பண்ணாதீங்க. மூளையை கழட்டி வீட்டில் வச்சுட்டு வெறும் மண்டையோடு வந்து உட்காந்து படம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த படம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு, இது மிகப்பெரிய வெற்றி படமாக அனுமோகன் சொன்னது போக ஜெயிச்சிட்டாங்க ஐயா ஜெயிச்சிட்டாங்க ஐயா என்ற ஒரு படத்தை பூஜை போடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று கூறி, இந்த படத்தில் இரவு பகல் பார்க்காது வேலை செஞ்சவர் நம்ம டைரக்டரோட தம்பி இளையாஸ், அது மட்டும் இல்லை விஸ்வா, இந்த டீமில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே, ஈவன் ஹீரோயின்னு தம்பி நம்ம மனோவோட பையன் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு, ரொம்ப அசால்ட்டாக நடிச்சிருக்கான். நான் அவ்வளோ அழகாக நடிப்பான்னு எதிர்பார்க்கல, ரொம்ப கேஷுவலான ஒரு ஆக்டராக, ரொம்ப இந்த நடிக்கிறதுக்காக நடிக்காமல் ஜஸ்ட்டு வந்து அந்த இந்த சீனில் என்ன வேணுமோ அதை அழகாக பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ அனைத்து நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் இந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படத்தில் ஒவ்வொரு சீனுக்காகவும் போராடி போராடி இதை நிச்சயமாக வெற்றி படமாக மாற்ற வேண்டும் என்ற கடினமாக உழைத்த என் அன்பு இயக்குனர் தம்பி ரஜாக் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை கூறிவிடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இந்த படத்தில் நடித்திருக்கும் ஹீரோ ரத்தீஷ் வந்து ஒரு புதுமுகமாக அறிமுகமானாலும் ரொம்ப யதார்த்தமான நடிப்பை கொடுத்துருக்காங்க. வெகுளித்தனமான கதாபாத்திரத்தில் படம் முழுக்க நடிச்சிருக்காரு. நாளைய தமிழ் சினிமாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக வளர வாழ்த்திடுவோம். இப்போது அவரை பேச அழைத்திடுவோம். எல்லோருக்கும் வணக்கம். அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் எல்லாருக்குமே. ஹெவன் என்டர்டெயின்மெண்ட் கிளம்பிட்டாங்கய்யா, இது என்னோடய டெபி மூவி, ரஜாக் சாருக்கு டெபி மூவி. ஒரு டெபியூ மூவியில் இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸ் கூட நான் ஒரு பாட்டாக இருக்கிறது வந்து அது ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான். தேங்க்ஸ் டு ரஜாக் சார். அப்பாவுக்கு வந்து அண்ணன் ஸ்தானத்தில் பாக்யராஜ் சார், ஆர்வி உதயகுமார் சார், எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி, அவங்களோட நான் ஆக்ட் பண்ணுவேன்னு சொல்லி நான் கனவுகளை கூட நினச்சி பார்க்கல. இட்ஸ் மை ட்ரீம் கேம் ட்ரூ. மற்றபடி படத்தை பற்றி சொல்லணும்னா, கொல்லிமலை சேலம் பக்கத்தில் கொல்லிமலையில் ஷூட் ஒரு 37-38 days ஷூட் போயிச்சாங்க. எந்த ஒரு நெட்ஒர்க்கும் இல்லாத ஒரு ஏரியா அது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு லொக்கேஷன் ஷூட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் வந்து ரஜாக் சார் நைட்டு இல்லை காலையில் இல்லை தூங்காமல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் கொடுக்குற அட்வைஸில் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாமே, நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் அப்படி இல்லை இந்த பக்கம் ஆங்கிள் இப்படி பாரு இப்படி டைலாக் டெலிவரி பண்ணு, இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல அட்வைஸ்லாம் எனக்கு கிடச்சிது ஃபர்ஸ்ட் மூவியில். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆக போகுது, எல்லோரும் பாருங்கள், பிளஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த படமும் ஓட வச்சிருவாருன்னு நினைக்கிறோம். இந்த படத்தோட இயக்குனர் ரஜாக் வந்து கிளம்பிட்டாங்கயா படம் மூலம் அறிமுகமாக ஆகிறார். இவர் மலையின் கோபி இயக்குனரோட உதவி இயக்குனராக இருந்திருக்கார். 10 வருட காலமாக தமிழ் சினிமா அனுபவத்தோடு இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். இவரை இப்போது பேச அழைக்கிறோம். முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் 6 டைரக்டர்கள் வந்து நடிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கு எனக்கு கொடுத்த அட்வைஸு ஒரு 100 படம் டைரக்ட் பண்ண அளவுக்கு ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு அட்வைஸ், எப்படி பண்ணோம் என்ன எது மாதிரி பண்ணுன்னா நல்லாயிருக்கும் சினிமா அப்படிங்கிற விஷயத்துலேருந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன் நான் இந்த படத்தில் அதிகமாக. அந்தளவுக்கு நான் அதிக நேரம் பேச விரும்பலை, ஆல்ரெடி எல்லாம் கதையெல்லாம் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க எல்லாமே. அதனால் நடித்த பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், ஆர்வி சார் அவருக்கும், அவர் சுந்தரராஜன் சார், மன்சூர் அலிகான் சார், பவர் ஸ்டார் சார் அவர்களுக்கும், அனுமான் சார் அவருக்கும், ரதீஷ், தாரா, திவ்யா இன்னும் மற்றும் டாக்டர் அருண் சின்னையா, இதுமாரி பல கேரக்டர்ஸ் உள்ள இருக்காங்க எல்லாத்துக்கும், எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் திரையில் பாருங்கள், மிக சிறப்பாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் பேஸ் பண்ணி அந்த படம் பண்ணியிருக்கு. எந்த ஒரு
உள்ள நீங்கள் பார்க்குறப்ப சீரியஸாக சார் சொன்னமே ஆரியோன சொன்னமே சீரியஸாக தான் இருக்கும், ஆனால் உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, அது ஃபுல் படமாக பார்க்குறப்ப தான் அது புரிய வரும். செப்பரேட்டாக சீன் சீனாக பார்க்குறப்ப அது என்னமோ பெரிய ஒரு ஹாரர் மூவி மாதிரி வேறு மாதிரி என்னென்னமோ இருக்கும், பட் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும், கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். அதுமாதிரி பத்திரிக்கை நண்பர்கள் எல்லோரும் அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்ல, இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை பத்திரிக்கையில், ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் பார்க்குறேன், அதனால் அவங்க எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கும், இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சேன், தேங்க்யூ. அவர்களை பேச வைத்து பெருமைப்படுத்தியவர், இது நம்ம ஆளு என்று பெண்கள் கொண்டாடும் எங்கு சின்ன ராசா. தமிழ் சினிமாவின் திரைக்கதை திலகம் திரு பாகிராஜ் அவர்கள், நான் சிகப்பு மனிதன் படத்தில் சின்ன சேலம் சிங்காரமாக நடித்தவர், கே கே படத்தின் மூலம் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் என்ற ரோலில் சின்ன சேலம் சிங்காரமாக சீரியஸாக நடித்து படத்தை பரபரப்பாக கதையை நகர்த்துகிறார். இப்போது திரு கே பாகிராஜ் அவர்களை படத்தின் அனுபவங்களை பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொள்ள அழைக்கிறோம். படக்குழுவினரை ஒரு குரூப் போட்டோ எடுக்குமாறு பி ஆர் ஓ குமரேசன் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், இந்த படக்குழுவினரில் பாக்கியராஜ் மற்றும் பவர் ஸ்டாரிடம் உங்கள் கேள்விகள் ஏதா இருந்தாலும் இப்போ கேட்கலாம். வருகை தந்து நிறைவு செய்த உங்கள் அனைவருக்கும் படக்குழுவினர் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கங்களும்.